வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்து தியாக தீபம் தெளிவன் 37வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபின் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 9:45 மணிக்கு நினைவேந்தல் ஆரம்பித்ததுடன் மாவீரர் ரொசானின் தாயார் ரத்னசிங்கம் பொற்கொடியால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு முன்னால் போராளி ஒருவர் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், சிறைகளிலும் முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசியற் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்டு ஆயுதங்கள் முற்றாக களையப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் 15/9/1987 தொடக்கம் 26/9/1987 வரையான 12 நாட்கள் அகிம்சை வழியில் யாழ் நல்லூரில் நீராகாரம் அருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் நடாத்தி சாவை தழுவிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய போராட்டம் சர்வதேச மட்டத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இது இனத்துக்கு செய்கின்ற பச்சை துரோகம். எனவே இந்த பழியை சுமக்காமல் அரியநேத்திரன் எதிர்வரும் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் படுவான்கரை மண்ணிலிருந்து அறைகூவல் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் தமிழ் தேசிய முன்னணி ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரியே துண்டு பிரசுரம் விநியோகித்து பிரச்சார நடவடிக்கை நேற்று தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி 6 காலங்களுக்கு மேலாக இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகின்றது. பௌத்த மதத்தையும் சிங்கள மக்களையும் முன்னிறுத்தி ஏனைய இனங்களை அடக்கி ஒடுக்கும் விதமாக காணப்படும் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழர்கள் கடந்த 75 வருடங்களாக போராடி வருகின்றனர். பிள்ளையான் கருணாவாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய அங்கத்துவராக இருக்கலாம், அனைவரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை பாதுகாக்க துடிக்கின்றனர். எனவே அரிய நேத்திரன் எதற்காக பொது வேட்பாளராக களமிறங்கி சோரம் போனார் என தெரியவில்லை. அவர் இதிலிருந்து விலக வேண்டும். இது இனத்துக்கு செய்யும் கைங்கரியமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 1957 மாணவர்கள் தோற்றியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 1957 மாணவர்களுக்காக 24 பரீட்சை நிலையங்கள் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 1381 மாணவர்களுக்காக 16 பரீட்சை நிலையங்களிலும் துணுக்காய் கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 576 மாணவர்களுக்காக 8 பரீட்சை நிலையங்களிலுமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பரீட்சைக்கு தோற்றிய 1957 மாணவர்களுக்காக 24 பரீட்சை நிலையங்களில் இப்பரீட்சை இடம்பெற்றது. இன்று காலை மாணவர்கள் ஆலயங்களில் சென்று வழிபட்டு ஆர்வத்துடன் பரீட்சைக்கு தோன்றுவதை அவதானிக்க முடிந்ததோடு பரீட்சை நிலையங்களுக்கு பூரண பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனிதர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வது போல வளர்ப்பு நாய்க்கும் இறுதிச் சடங்கு செய்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பைசா என்று அழைக்கப்படும் ரொட்வில்லர் இன நாயானது கடந்த 20/8/2006 அன்று பிறந்துள்ளது. தனது 18 வயதை தாண்டிய நிலையில் பைசா நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. இறுதிச் சடங்கை செய்தவர் கடந்த 10 வருடங்களாக பைசாவை வளர்த்து வந்துள்ளார்.
கடந்த 10 வருடங்களாக தனக்கு பாதுகாப்பு அளித்து வந்த நன்றி கடனுக்காக மனிதர்களுக்கு செய்கின்ற இறுதிச் சடங்கு போல பைசாவுக்கும் இன்றைய தினம் இறுதிச் சடங்கினை நடாத்தி நிகழ வைத்துள்ளார். பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பைசாவின் உடலம் வட்டுக்கோட்டை முழுவதும் இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பைசாவின் எஜமானின் காணியில் உடலமானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் தங்கச்சி மடத்தை அடைந்தவுடன் ஏனைய கடற்றொழிலாளர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கை மனிதாபிமானமற்றது மற்றும் மனித உரிமை மீறல் என்று கூறியே இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தப்பட்டுள்ளது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27 தொழிலில் ஈடுபட்டிருந்த 8 கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் இயந்திர படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 8 கடற்றொழிலாளர்களும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் அடுத்த 2 வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக எதிர்வரும் 20 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு தரப்புகளில் இருந்தும் 103 போர் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மத்தியஸ்த நடவடிக்கை காரணமாகவே குறித்த கைதி பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக அறிய வருகின்றது. இந்த நடவடிக்கையின் கீழ் ஆகஸ்ட் மாதம் உக்ரைனின் குஸ்க் பகுதியில் உள்நுழைந்த குற்றச்சாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு தரப்பில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட வீரர்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை வீடு திரும்பிய 103 உக்ரைனியர்களில் 38 பேர் உக்ரைனிய தேசிய காவலர்கள் எனவும் 8 பேர் நாட்டின் எல்லை காவலர்கள் எனவும் 4 பேர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 1 மீட்பு பணியாளர் எனவும் உள்துறை தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 18 காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இதற்காக நியூசிலாந்து கிரிக்கெட் அணியினர் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தனர். முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 18 முதல் 23 வரை நடைபெற உள்ளதுடன் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடும் வாய்ப்பை வழங்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி காலி விளையாட்டு அரங்கின் 4 இலக்க வாயில் ஊடாக பொதுமக்கள் மைதானத்திற்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இலங்கை வீரர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தத்தமது கிராமங்களுக்கு சென்று வாக்களிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதே மதியம் மீண்டும் அணியில் இணைந்து கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது. 2 டெஸ்ட் போட்டி இம்மாதம் 26 முதல் 30 வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.